வணக்கம். இனி எல்லாம் ப்ராப்ட் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். எங்களால முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு எது தேவைப்படுமோ அதை மையப்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நாங்க கொடுக்குற ப்ராப்ட் வந்து அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. அதுல இருக்கக்கூடிய அந்த வேரியேஷனை நீங்க கரெக்டா நீங்க உங்களுக்கு தேவையானதை மாத்தி அமைச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான விடைகளை நீங்க சாட் ஜிபிடிலயோ ஜெமினிலேயோ அல்லது வேற எந்த டூல்லையோ நீங்க ஈஸியா வாங்கிக்கலாம். ஸோ அதற்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் பண்ண ப்ராம்ப்ட் எல்லாம் டீட்டெயில் டேட் ப்ரைஸாக வந்துருக்கும். 19ஆம் தேதி, 17ஆம் தேதி, 14ஆம் தேதி, 12ஆம் தேதி, 10ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி இந்த மாதிரி வந்துடும். இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக கொடுத்தது நான் இங்கே வச்சிருக்கேன். இன்னைக்கு 20 என்ன ப்ராம்ப்ட் இருக்குன்னா மொத்தம் 3 ப்ராம்ப்ட் இதில் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் எசென்ஷியலான ப்ராம்ப்ட்ஸ் தான். ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பிராண்டிங் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அவசியம் தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு ஓவராலா ஒரு நீங்களே கிரியேட் பண்ற மாதிரி உங்க பிராண்ட் நேம் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். ஈஸியா அதுவே இதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்க கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்க அதை பார்த்து படிச்சு தேவையானதை நீங்க அதுல இணைத்து கொண்டு தேவையில்லாத ஒதுக்கிட்டு நீங்க கரெக்டா ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய வேலை ரொம்ப ஈஸியா சுலபமாயிரும். ஸோ சாட் ஜிபிடியோ ஏயோ நம்ம நம்பி இல்லை, ஆனா இதையும் நம்ம பயன்படுத்திட்டு தான் போறோம். அதுக்கு சின்ன உதாரணம்னா நம்ம இங்கிருந்து சென்னைக்கு போறதா நம்ம நடந்து போகலாம். நம்ம போகணுங்கிற பயணம் முக்கியம். ஆனா இல்லை நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் நமக்கு இதாகிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெயினையோ பஸ்ஸையோ இல்லை நம்ம காரையோ ஃப்ளைட்டையோ விட்டுட்டோம் அப்படின்னா நேரம் ரொம்ப வேஸ்டா போயிடும். அதே மாதிரி தான் இந்த ஏ அப்படிங்கிறது நீங்க பயன்படுத்துற விதம் கார் மாதிரி, பஸ் மாதிரி, டூ வீலர் மாதிரி, ட்ரெயின் மாதிரி, ஃப்ளைட் மாதிரி. இது எப்படி பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வேலை எளிதாக முடியும். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் ப்ராம்ப்ட் என்னன்னா டெவலப்பிங் எ பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுக்கு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். வாண்ட் யூ டு ஆக்ட் ஆஸ் எ சேல்ஸ் பர்சன், யுவர் கோல் இஸ் டு பெர்சூட் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். உங்களுடைய பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு டீ ஷாப் அப்படின்னு கொடுத்துட்றேன். என்னுடைய ப்ராடக்ட் யாருக்கு வேணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்கர் ஜெனரேஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இதுல நீங்க என்ன வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். யங்கர் ஜெனரேஷன் நான் கொடுத்துருக்கேன் சும்மா. யுவர் டாஸ்க் இஸ் டு கிரியேட் 5 பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தட் ஹைலைட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யுவர் ப்ராடக்ட், அட்ரஸ் எனி பொட்டன்ஷியல் அப்ஜெக்ஷன் அப்படின்னு கொடுத்தாச்சு. இதை காப்பி பண்ணி உங்களுக்கு வேண்டிய சாட் ஜிபிடி நீங்க கொடுக்கலாம் ஈஸியா. அங்க பாருங்க, இப்போ சாட் ஜிபிடி நான் கொடுக்குறேன். எதுல வேணாலும் கொடுக்கலாம், ஜெமினில கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுப்போம். நாங்க நிறைய வச்சிருக்கோம். நாங்க உங்களுக்கு இப்ப இது ஒரு புது டூல். இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்துறேன் இந்த டூல். லாகின் பண்ணும் முடிஞ்ச வரைக்கும் லாகின் பண்ணி ட்ரை பண்றேன். ஸோ இந்த சாட் ஜிபிடியில கொடுத்துட்டு நீங்க என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் அதுவே யோசிச்சு கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஃபைன் டியூன் பண்ணி எப்படி கொடுக்கணுமோ அதற்கான வேலையை தான் நம்ம வாங்கியிருக்கோம். பாருங்க என்னென்ன வருது அப்படின்னு பாருங்க, எல்லா பாயிண்ட்ஸும் வந்துருது. உங்களுடைய பூஸ்ட் யுவர் ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜி என்ன பண்ணும் இதெல்லாம் நீங்க காப்பி பண்ணி வச்சுட்டு படிச்சு பார்த்துட்டு இது வேணா தமிழ்ல கூட நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அது இதே நான் வந்து இப்படி கூட மேக் இட் தமிழ் அப்படின்னு நடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேக் த அபோ இன் தமிழ் அப்படின்னு நடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல வந்துடும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இளம் தலைமுறையும் உங்கள் தேயிலை கடைக்கில் தயாரிப்புகளை தேர்ந்தெடுக்க ஊக்குவிக்கும் 5 கருத்துக்களை உள்ளன, உங்கள் கவனமும் ஆற்றலும். இது மாதிரி கொடுத்துரும். எந்த லாங்குவேஜும் கேட்டுக்கலாம், என்ன வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். அடுத்தது நம்ம என்ன ப்ராம்ப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா இது கொஞ்சம் லீஸ் அக்ரிமெண்ட், கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போறோம். ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, லீஸ் அக்ரிமெண்ட் எங்க போய் வாங்குறது, என்ன பண்றது, என்னென்ன தேவை இருக்குது. ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் நமக்கு டிராப் பண்ணி தந்துட்டா என்னென்ன எசென்சியல் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுல தேவையான விஷயங்களை சேர்த்துக்கலாம், இல்லாத விஷயத்தை நம்ம ஒதுக்கலாம். அதுக்கு தான் நம்ம நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வந்து ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம். ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி கொடுத்துறேன். எங்க இருக்கு ப்ராப்பர்ட்டி நமக்கு என்னன்னா மெயின் பஜார் ஸ்ட்ரீட்ல, மெயின் மார்க்கெட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பிளஸ் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு கொடுக்குறோம். சும்மா நம்மளால என்ன முடிஞ்சது கிரவுண்ட் ஃபுளோர் அப்படி நமக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் நம்ம முடிஞ்சு கொடுத்துட்டா இல்லைன்னா நம்ம பின்னாடி ஜாயின் பண்ணிக்கலாம். இது நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் கொடுத்துட்டேன். இது நம்ம அடுத்தது வந்து காப்பி பண்ணிட்டு அகெயின் நம்ம சாட் ஜிபிடி போயிட்டு கிளிக் பண்ணி நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு லீஸ் அக்ரிமெண்ட்டை ட்ரா பண்ணி கொடுத்துரும். பாத்தீங்களா, லேண்ட்லார்டு, டெனன்ட் என்ன, ப்ராப்பர்ட்டியோட அட்ரஸ் என்ன, லீஸ் டைம் என்ன, நம்ம நம்மளே கொடுத்தோம் அன்டில் டேட், இந்த டேட் வரைக்கும் நம்ம கொடுத்து இதெல்லாம் நம்ம கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்ட் எவ்வளவு, செக்யூரிட்டி டிபாசிட் எவ்வளவு, மெயின்டெனன்ஸ், யூட்டிலிட்டிஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன பண்ணோம். ஸோ இது கொடுத்துட்டா ரொம்ப ஈஸியா
நமக்கு வேண்டியதை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் அது சின்ன ஒரு நாலே நாலு வரி தான் கொடுத்தேன், எவ்வளவு பெரிய கண்டென்ட் வந்துட்டு இருக்கு. இதை நீங்க உங்களுக்கு தேவையான வகையில மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இதை எப்படினாலும் கொடுக்கலாம், இல்ல இது எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க இதுல ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா, ரீஜனரேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு கண்டென்ட் ஒண்ணு உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஒண்ணுமே இல்ல, இது ராயல்டி ஃப்ரீ தான். நீங்க இந்த ப்ராம்ப்டோடைய இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த ப்ராம்ப்டோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா டேட் வைஸா இருக்கும், எந்த டேட்டுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த டேட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேண்டிய ப்ராம்ப்டை நீங்க ஈஸியா காப்பி பண்ணி ஃப்ரீ வெர்ஷன்ல பணம்லாம் கட்ட தேவையில்லை, சாட் ஜிபிடியோ ஜெமினிலையோ நீங்க போட்டு உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்தது மிக முக்கியமான பாயிண்ட் என்ன, இந்த இமேஜ் கிரியேஷன்ஸ், அதுதான் எல்லாருக்குமே பரவலாக வரவேற்பட்டு இருக்கு. இது வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொடுக்கும். அதாவது ஒரு யோகா கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து கடற்கரை யோகா கிளாஸ் நடத்துறாங்க, அதுக்கான ஒரு பேக்ட்ராப் வேணும் இல்ல வேற ஏதாவது போஸ்டர்ல வேணும் அப்படின்னா அதை கொடுத்துரும், யோகா செஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு வேண்டியது ஃபுட்பால் செஷன், கராத்தே செஷன், எங்க அப்படின்னா ஏதோ ஒரு பீச் அப்படின்னு நான் குடிச்சுட்டேன், மெரினா பீச் அப்படின்னு இல்ல ட்ராங்குவில் பீச் கொடுப்போம். ட்ராங்குவில் பீச்ல வித் வேவ்ஸ் ஜென்ட்லி பிரிங்க, அதெல்லாம் என்னென்ன தேவை அப்படிங்கிறத நீங்க கொடுத்துக்கலாம். யோகா ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்துருவோம், யோகா ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்துருவோம். இதை காப்பி பண்ணிட்டா போதும் தர்சால். இதை வந்து நீங்க இமேஜ்ல நீங்க கொடுக்கணும். இப்ப சப்போஸ் நம்ம இமேஜ் இது இருக்குது, அதுக்கும் தனியா ஒரு லிங்க் இருக்கு. இப்ப இதுலையும் நம்ம கொடுக்கலாம், தேவையில்லை இதை நான் எடுத்துறேன். இப்ப நமக்கு இதுல எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நான் ஒரு ரெண்டு மூணு இமேஜ் எடுத்துக்கிறேன், அது மாதிரி எனக்கு டிரா பண்ணி கொடு அப்படின்னு சொல்றேன். ஸோ மூணு இமேஜ் எடுத்திருக்கேன், அதை நான் ட்ரா பண்றேன். இதை நீங்கள் சாட் ஜிபிட்லையும் குழந்தை கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அதையும் கொடுக்கும். உங்களுக்கு சாட் ஜிபிட்ல ஒரே ஒரு இமேஜ் கொடுக்கும். இதுல வந்து நான் வச்சிருக்க டூல்ல வந்து உங்களுக்கு தேவை எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இப்போ ஜெமினிலையும் நான் கொடுக்குறேன். இப்போ இது வந்து நான் வச்சிருக்க ஒரு டூல், அதுவும் ஃப்ரீ டூல் தான். அது அது வேணாலும் டீட்டெயில் உங்களுக்கு நான் தரேன், நான் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். அடிக்கல இதுல இப்ப இதுல வந்து நமக்கு ஓரளவுக்கு நியரா வந்துச்சு. இப்ப இது பாருங்க, நியரஸ்டா வந்துச்சு நமக்கு, புரியுதா? நம்ம இன்னும் ஃபைன் டியூன் பண்ணோம்னா கரெக்டா நமக்கு இந்த பிளரிங் இமேஜ் எல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா கரெக்டா வந்து உட்காந்துக்கும். சோ இதுதான் இதோட பிளஸ் பாயிண்டே. இதுல இதுதான், இதுல பாருங்க, இதுல கரெக்டா சாட் ஜிபிடில கரெக்டா வந்துச்சு. ஓரளவுக்கு நமக்கு மேட்சிங்கா ஈஸியா வந்துச்சு. இதுல நம்ம வேண்டிய யோகா கிளாஸ் என்னவோ கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். கேன்வாவில் போட்டு நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லிங்க்ஸ் வேணும்னா தான் இதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்னைக்கு 20th லிங்க் கொடுத்துருக்கேன், இதை நம்ம லாஸ்ட்டாக கொண்டு போயிடும். நான் இப்போ 6th, 7th, 8th லைனாக இருக்கும், ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணால் உடனே லிங்க்ஸ் உங்களுக்கான ப்ராம்ப்ட் இருக்கும், அதை நீங்கள் உங்களுக்கு தேவையான வகையில் வடிவமைச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராம்ப்டில் உங்களுக்கு வேண்டிய ப்ராம்ப்ட் வேணும்னா கவலைப்பட தேவையில்லை, எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்கான ப்ராம்ப்டை நாங்களும் எங்கள் கிளோட்டியமும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ப்ராம்ப்ட் ஐடியா இருந்ததுன்னா நீங்களும் கொடுங்க, மற்றவர்களும் பயனடைவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.